தை தீப திருநாளின் போது வீடுகள் மற்றும் ஆலயங்களில் அகல் விளக்கு வைத்து வழிபாடு மேற்கொள்ளப்படுவது வழக்கம். வருகிற 19ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ளதையொட்டி பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே குறிச்சி பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் கார்த்திகை தீப விளக்கு தயாரிக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். தொங்கு விளக்கு, ஐந்து முக விளக்கு, அஸ்தலட்சுமி விளக்கு, உருளை விளக்கு என சிறியது முதல் பெரியது வரையிலான விளக்குகள் தயாரித்து காய வைக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 2 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையாகும் இந்த விளக்கானது நெல்லை மாவட்டத்தின் பிற பகுதிகள் மட்டுமின்றி மதுரை, திருச்சி, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பரம்பரையா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், முன்னோர்கள் செஞ்சாங்க, இப்ப நாங்க 30 வருடமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார்கள் பொம்மைகள் தயார் பண்ணுவோம். கார்த்திகை மாத விளக்குகள், எல்லா விதமான விளக்குகள், 50 மில்லி, 100 மில்லி, 10 மில்லி, 25 மில்லி, 1 லிட்டரு, 6 லிட்டரு, எல்லா வகையான விளக்கு, தட்டு விளக்குகள், அலங்கார விளக்குகள்லாம் செய்வோம். இது வந்து அந்த வருஷத்தில் அந்த சீசனில் வரும். இப்போ அதை விட்டோம்னா பொங்கல் வந்து தை மாதம், மார்கழி மாதமே இந்த பொங்கலுக்கான மூலப்போடு இதான பானைகள், சட்டிகள், அடுப்பு, விளையாட்டு இதுக்கு எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை விட்டாங்கன்னா கோடை காலம் வந்துட்டுனா தண்ணீர் ஜாடி, தண்ணீர் ட்ரம், தயிர் ஜாடி, கிளாஸு, செம்பு, இந்த மாதிரி தண்ணீர் ஜாக்கு, இதெல்லாம் மக்கள் விரும்பி வாங்குறாங்க, அதை தயார் பண்ணதுக்கு இருக்கும். பொங்கல் பண்டிகையொட்டி மண்பானைகள் தயாரிப்பு, கார்த்திகை மாதம் விளக்குகள் என்று ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றவாறு மண்பாண்ட பொருட்கள் தயாரித்து வருகிறார்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள். தற்போது கார்த்திகை மாத சீசன் என்பதால் மக்கள் மத்தியில் தேவைகள் அதிகம் இருந்தும், மழைக்காலம் என்பதால் காய வைப்பதில் சிரமம், தரமான மண் கிடைப்பதில்லை என்பதாலும் தேவையான உற்பத்தியை செய்ய முடியவில்லை என்றும், போதிய லாபமின்றி 50 பேர் வேலை செய்யும் இடத்தில் தற்போது 30 பேர் வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகள் கொரோனா தொற்று காரணமாக மண்பாண்ட தொழில் மிகவும் நலிவடைந்து இருந்த நிலையில் இப்போதைக்கு இந்த தொழிலுக்கான மூலப்பொருளான மண் கிடைக்கலனால நாங்கள் 20 பேர் வேலை பார்த்த இடத்துல 10 பேர் வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு மண் கிடைக்கல, மங்க தட்டதுக்கு வேறு இடம் இல்லை. முதல்வர் அறிவித்தோம், இலவசமாக மண்பாண்ட தொழிலுக்கு மண் எடுத்துக்கொள்ளலாம் அறிவித்தோம். ஏன்னா வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தர மறுக்குது, அது என்னென்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் இந்த தொழில் ஊருக்கு கொஞ்சம் பேர் தான் செஞ்சிட்ருக்காங்க. சில ஊரில் 1 ஆள் 2 ஆள் தான் செஞ்சிட்ருக்காங்க. மற்ற ஊரில் தான் இந்த கார் குறிச்சி, ஆழ்வார் குறிச்சி, இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் அதிகமான பேர் இது பண்ணி குளம் ஒரு ஊரிலே இருந்து மொத்தமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மண்ணுக்காக கஷ்டப்படுதாங்க. இதனால் இந்த மண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இலகுவான அந்த ஏற்பாடுகளை, அந்த நடைமுறைகளை எளிமைப்படுத்தி எங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆவணம் செஞ்சால், அந்த அரசு நிர்வாகத்தை செஞ்சால் ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். நாங்கள் எப்போதும் அவங்கள வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு ஆவண செய்யும்படி கேட்டுக்கிறேன். இப்போ கார்த்திகை விளக்கு சீசன்னால் அந்த விளக்கெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மழை சீசன்னால் கொஞ்சம் விளக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சிரமத்தை மேற்கொண்டும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கடந்த 2 வருஷமாக கொரோனா பீரியட் இருந்ததுனால எங்களுக்கு விளக்கு அது சேல்ஸே இல்லை. இந்த வருஷம் கொரோனா வந்து குறைஞ்சதுனால எங்களுக்கு விளக்கத்தை விட கொஞ்சம் விளக்கு சேல்ஸ் நல்லாயிருக்கு. இல்லை வேலை பார்த்தா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாற்று வேலைக்கு மாறி போயிட்டாங்க. மீண்டும் இந்த தொழிலை சிறப்பாக செய்யணும்னா எங்களுக்கு இந்த மண் எடுக்கிறதுக்கு உரிய ஆவணத்தோடு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் இந்த நிறைய இளைஞர்கள், வேலை செய்கிறவங்க நிறைய பேர் மறுபடியும் இந்த தொழிலுக்கு வந்து இந்த தொழிலை நல்ல மாதிரி செய்யுது சிறப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தற்போது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித தீங்கையும் ஏற்படுத்தாத மண்ணாலான விளக்குகள் மீது மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த ஆண்டு அகல் விளக்குக்கான ஆர்டர்கள் நிறைய வருவதாகவும், ஆனால் அதன் மூலப்பொருளான போதுமான மண் எடுக்க அனுமதி இல்லாததால் தேவைகள் அதிகம் இருந்தபோதும் அகல் விளக்கு தயாரிக்க இயலாத நிலையே உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக தயாரிப்பு மந்தமாக இருந்தது. தற்போது கொரோனா தொற்றிலிருந்து மீண்டாலும் தற்போது இந்த தொழிலின் மூலப்பொருளான மண் எடுப்பதில் மிகவும் பிரச்சினை உள்ளது. தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த பின்னரும் மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி தரவில்லை. தற்போது மழை பெய்து குளங்கள் பெருகிவிட்டது. தற்போது பொதுமக்களின் ஆர்வம் காரணமாக ஏராளமான ஆர்டர்கள் வந்துள்ளது. தேவை அதிகமாக இருந்த போதிலும் மண் இல்லாததால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. குறைந்த அளவே அகல் விளக்கை உற்பத்தி செய்து வருகிறோம். அதன் காரணமாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து தொழிலுக்கு தேவையான மண் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பண்ணிட்டு இருக்கோம்.